வணக்கம். இன்னைக்கு வீடியோல நம்ம இன்டகிரேஷன் பை பார்ட்ஸ் டாபிக் பார்க்க போறோம். இந்த மெத்தட் நம்ம எப்ப யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, ப்ராடக்ட் ஆஃப் டூ ஃபங்க்ஷன்ஸ் கொடுத்துட்டு அதை வந்து இன்டகிரேட் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் அப்படின்னு கேட்பாங்க. ஸோ அந்த கேசஸ்ல நம்ம என்ன பண்ணுவோம், இன்டகிரேஷன் பை பார்ட்ஸ் யூஸ் பண்ணுவோம். அதுக்கான ஃபார்முலா தான் இப்போ நம்ம பார்க்க போறோம். டிஃபரன்ஷியேஷன் டாபிக்ல ப்ராடக்ட் ரூல் நம்ம பார்த்துருக்கோம். அண்ட் டிஃபரன்ஷியேஷன் டாபிக் நீங்கள் பார்க்கல அப்படின்னா, டிஸ்கிரிப்ஷன்ல அந்த வீடியோக்கான லிங்க் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ப்ராடக்ட் ரூல் நான் இங்கே எழுதியிருக்கேன், டி பை டிஎக்ஸ் ஆஃப் யூவி ஈக்குவல் டு யூ இன்டூ டிவி பை டிஎக்ஸ் ப்ளஸ் வி இன்டூ டியூ பை டிஎக்ஸ். ஓகேங்களா? ஸோ இதை நம்மளுடைய ப்ராடக்ட் ரூல் டிஃபரன்ஷியேஷனில். இப்போ இந்த ரூலை வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இன்டகிரேட் பண்ண போகிறோம் ரெண்டு பக்கமும் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ். ஓகேங்களா? அடுத்த ஸ்டெப்பில் பாருங்கள், இன்டகிரேஷன் மட்டும் அப்ளை பண்ணியிருக்கேன். இன்டெக்ரல் டி பை டிஎக்ஸ் யூவி இன்டூ டிஎக்ஸ் ஈக்குவல் டு, இங்கே இன்டெக்ரல் ரைட் ஹேண்ட் சைடில் என்ன எக்ஸ்பிரஷன் இருக்கோ அதை அப்படியே எழுதியிருக்கேன், இன்டு டிஎக்ஸ் போட்டிருக்கோம். ஓகேங்களா? அடுத்த ஸ்டெப்பில் பாருங்கள், இந்த டிஎக்ஸ் டிஎக்ஸ் கேன்சல் ஆயிடுச்சு அப்படின்னா இன்டெக்ரல் டி ஆஃப் யூவி அப்படின்னு கிடைக்கும். ரைட் ஹேண்ட் சைடில் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, சம் ரூல் யூஸ் பண்ணி இன்டெக்ரேஷனை வந்து ஸ்பிளிட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அடுத்த ஸ்டெப்பில் பாருங்கள், இன்டெக்ரேஷன் வந்து டிஃபரன்ஷியேஷனோட இன்வெர்ஸ் ப்ராசஸ் இல்லைங்களா, அதனால் இன்டெக்ரேஷனும் டிஃபரன்ஷியேஷனும் நம்ம வந்து கேன்சல் பண்ணிக்கலாம். அதனால் நமக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் யூவி மட்டும் கிடைக்கும், விச் இஸ் ஈக்குவல் டு ரைட் ஹேண்ட் சைடில் நம்ம டிஎக்ஸ் டிஎக்ஸ் கேன்சல் பண்ணிக்கலாம். ரெண்டு டேர்ம்லையும் கேன்சல் பண்ணிட்டோம் அப்படின்னா இன்டெக்ரல் யூ டிவி ப்ளஸ் இன்டெக்ரல் வி டியூ அப்படின்னு கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து இதிலிருந்து நம்ம என்ன பண்ண போகிறோம், இன்டெக்ரல் யூ டிவியை ஒரு பக்கம் வச்சுட்டு இன்டெக்ரல் வி டியூவை லெஃப்ட் ஹேண்ட் சைடு கொண்டு போயிட்டோம் அப்படின்னா மைனஸ் வரும் இல்லைங்களா. ஸோ தட் நமக்கு வந்து இன்டெக்ரல் யூ டிவி ஈக்குவல் டு யூவி மைனஸ் இன்டெக்ரல் வி டியூ அப்படின்னு கிடைக்கும். ஸோ இதுதான் நம்மளுடைய ஃபார்முலா. ப்ராப்ளம் போடணும் அப்படின்னா இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து போடணும். ஓகேங்களா? அண்ட் ப்ராப்ளம்ஸ் போடும்போது நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, யூ வந்து சூஸ் பண்ணணும். ஸோ யூவை நம்ம கரெக்டாக சூஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த ப்ராப்ளம் நமக்கு வந்து ஈஸியாக முடிஞ்சிடும். ஓகேங்களா? அந்த யூ சூஸ் பண்ணுறதுக்கு இன்னொரு ஒரு ரூல் இருக்குது. என்ன ரூல் அப்படின்றத நம்ம பார்க்கலாம், ஐலைட் ரூல். ஓகேங்களா? ஸோ யூவை சூஸ் பண்ணுறதுக்கு வந்து நம்ம இந்த ஐலைட் ரூல் யூஸ் பண்ணி சூஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து ப்ராப்ளம் ஈஸியாக முடிஞ்சிடும். ஓகேங்களா? ஸோ ஐ ஸ்டாண்ட்ஸ் ஃபார் இன்வர்ஸ், L stands for logarithmic expression, A stands for algebraic expression, T stands for trigonometry and E for exponential function. So, U choose பண்ணுறதுக்கு preference வந்து left ல இருந்து right போகணும். ஓகேங்களா? ப்ராப்ளம் பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாகவே புரிஞ்சிடும். இப்போ நம்ம ப்ராப்ளம் பார்க்கலாம். க்வெஸ்சன் பாருங்க, இன்டெக்ரல் x into e power x dx. ப்ராப்ளமில் பாருங்க, நமக்கு அல்ஜிப்ரிக் எக்ஸ்பிரஷனும் எக்ஸ்பனன்ஷியல் ஃபங்க்ஷனும் கொடுத்துருக்காங்க. நம்ம யூ சூஸ் பண்ணணும்னா ஐலைட் ரூல் யூஸ் பண்ணணும். ஸோ நம்ம கொடுக்கக்கூடிய ப்ரெஃபரன்ஸ் வந்து லெஃப்ட்லேருந்து ரைட்டில் போகணும் இல்லைங்களா. ஸோ அல்ஜிப்ரிக் எக்ஸ்பிரஷன் தான் நமக்கு முதல்ல இருக்குது, எக்ஸ்பனன்ஷியல் ஃபங்க்ஷன் கடைசியாக இருக்குது. அதனால் நம்ம என்ன பண்ணணும், யூவை வந்து அல்ஜிப்ரிக் எக்ஸ்பிரஷனாக சூஸ் பண்ணிக்கணும். ஓகேங்களா? சொல்யூஷனில் பாருங்கள், டேக் யூ இஸ் ஈக்குவல் டு எக்ஸ். ஸோ மீதி இருக்கிறத நம்ம என்ன பண்ணணும், டிவி அப்படின்னு சூஸ் பண்ணிக்கணும், இ பவர் எக்ஸ் இன்டூ டிஎக்ஸ். ஓகேங்களா? இப்போ யூவை வந்து நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணால் டியூ அப்படின்னு கிடைக்கும் இல்லைங்களா. ஸோ விச் இஸ் ஈக்குவல் டு எக்ஸை டிஃபரன்ஷியேட் பண்ணால் டிஎக்ஸ். அண்ட் டிவி ஈக்குவல் டு இ பவர் எக்ஸ் டிஎக்ஸ் நம்ம சூஸ் பண்ணியிருக்கோம். இப்போ நம்ம இன்டெகிரேட் பண்ணால் நமக்கு வி கிடைக்கும். ஸோ வி ஈக்குவல் டு இ பவர் எக்ஸை இன்டெகிரேட் பண்ணால் இ பவர் எக்ஸ் தான் கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ இப்போ இன்டெகிரேஷன் பை பார்ட்ஸ் ஃபார்முலாவை நம்ம எழுதிக்கிறோம். ஸோ இன்டெகிரல் யூ டிவி ஈக்குவல் டு யூவி மைனஸ் இன்டெகிரல் வி டியூ அப்படின்னு. ஸோ நம்ம கொடுத்துருந்த க்வெஸ்சன் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் எழுதிடுறோம், விச் இஸ் ஈக்குவல் டு யூவி, யூ வந்து எக்ஸ்னு சூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ எக்ஸ், வி வந்து நமக்கு என்ன கிடைச்சிது, இ பவர் எக்ஸ் கிடைச்சிருக்கு இல்லைங்களா, அதை நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறோம். மைனஸ் இன்டெக்ரல் வி வந்து என்னது, இ பவர் எக்ஸ், டியூ வந்து நமக்கு என்ன கிடைச்சிது, டிஎக்ஸ் கிடைச்சிது, அதை நம்ம இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறோம். ஓகேங்களா? ஸோ அடுத்த ஸ்டெப்பில் பாருங்கள், எக்ஸ் இன்டூ இ பவர் எக்ஸ் இந்த டேர்ம் அப்படியே எழுதியிருக்கோம். இங்கே இ பவர் எக்ஸை நம்ம இன்டெகிரேட் பண்ணணும் மறுபடியும். ஸோ இ பவர் எக்ஸை இன்டெகிரேட் பண்ணால் நமக்கு இ பவர் எக்ஸ் தான் கிடைக்கும், ப்ளஸ் ஒரு கான்ஸ்டன்ட் சியை வந்து நம்ம எழுதிக்கிறோம். ஓகேங்களா? இப்போ இந்த ரெண்டு டேர்மில் இருந்து நம்ம என்ன பண்ணலாம், இ பவர் எக்ஸை நம்ம வெளியே எடுத்துக்கலாம். ஸோ தட் நமக்கு என்ன வரும், எக்ஸ் மைனஸ் ஒன் அப்படின்னு கிடைக்கும் ப்ளஸ் சி. ஸோ இதுதான் நம்மளுடைய ஆன்சர், புரிஞ்சிருக்கும் நம்புகிறேன். நெக்ஸ்ட் ப்ராப்ளம் பாருங்கள், இன்டெக்ரல் எக்ஸ் பவர் என் லாக் எக்ஸ் டிஎக்ஸ். ஸோ நமக்கு வந்து இந்த ரூல் நம்ம யூஸ் பண்ணி யூ சூஸ் பண்ணணும் இல்லைங்களா. ப்ராப்ளமில் பாருங்கள், நமக்கு அல்ஜிப்ரிக் எக்ஸ்பிரஷனும் லாகரதமிக் ஃபங்க்ஷனும் கொடுத்துருக்காங்க. நம்ம யூ சூஸ் பண்ணுறதுக்கு ஐலைட் ரூல் யூஸ் பண்ணணும் இல்லைங்களா. ஸோ ஐலைட் ரூலில் நமக்கு லாகரதமிக் ஃபங்க்ஷன் தான் ஃபஸ்ட்டில் இருக்குது, அல்ஜிப்ரிக் வந்து அடுத்ததாக இருக்குது. அதனால் யூவை வந்து நம்ம என்ன பண்ணணும், லாக் எக்ஸ் அப்படின்னு சூஸ் பண்ணிக்கணும். ஓகேங்களா? ஸோ யூ இஸ் ஈக்குவல் டு லாக் எக்ஸ், டிவியை வந்து என்ன பண்ணணும், எக்ஸ் பவர் என் டிஎக்ஸ் அப்படின்னு சூஸ் பண்ணிக்கணும். ஓகேங்களா? ஸோ இப்போ யூவை வந்து நம்ம என்ன பண்ணணும், டிஃபரன்ஷியேட் பண்ணணும். ஸோ டியூ அப்படின்னு கிடைக்கும், விச் இஸ் ஈக்குவல் டு லாக் எக்ஸை டிஃபரன்ஷியேட் பண்ணால் ஒன் பை எக்ஸ்
இன்டூ டிஎக்ஸ் அப்படின்னு கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ இதில் அந்த டிவியிலேருந்து நம்ம வி கண்டுபிடிக்கணும். அதனால் நம்ம என்ன பண்ணுவோம், இன்டகிரேட் பண்ணுவோம். டிவியை இன்டகிரேட் பண்ணால் வி, விச் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் பவர் என்ன இன்டகிரேட் பண்ணுவோம் அப்படின்னா எக்ஸ் பவர் என் பிளஸ் ஒன் டிவைட் பை என் பிளஸ் ஒன் கிடைக்கும். ஓகேங்களா? இப்போ நம்ம ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். இன்டகிரல் யூ டிவி ஈக்குவல் டு யூவி மைனஸ் இன்டகிரல் வி டியூ. ஸோ நம்ம ஃபார்முலா எழுதியிருக்கோமா? ஸோ யூ வந்து என்னது, லாக் எக்ஸ். டிவி வந்து நம்ம என்ன சூஸ் பண்ணோம், எக்ஸ் பவர் என் டிஎக்ஸ், அதை அப்படியே எழுதிக்கிறோம். விச் இஸ் ஈக்குவல் டு யூ வந்து நம்ம லாக் எக்ஸ் சூஸ் பண்ணோம், அதை எழுதிக்கிறோம். வி நமக்கு என்ன கிடைச்சதோ, எக்ஸ் பவர் என் பிளஸ் ஒன் டிவைட் பை என் பிளஸ் ஒன் கிடைச்சிருக்கு இல்லைங்களா, அதை நம்ம எழுதிக்கலாம். மைனஸ் இன்டெக்ரல் அகெயின் வி நமக்கு என்ன கிடைச்சிருக்கு, அதை அப்படியே எழுதிக்கலாம். அண்ட் டியூ நமக்கு என்ன கிடைச்சது, ஒன் பை எக்ஸ் இன்டூ டிஎக்ஸ், அதை நம்ம அப்படியே எழுதியிருக்கோம். ஓகேங்களா? ஸோ புரிஞ்சிருக்கும் நம்புறேன். அடுத்த ஸ்டெப்பில் பாருங்கள், இந்த ஃபர்ஸ்ட் டேர்ம் அப்படி நம்ம எழுதியிருக்கோம். இந்த செகண்ட் டேர்மில் வந்து ஒன் பை என் பிளஸ் ஒன் கான்ஸ்டன்ட், அதை நம்ம இன்டெகிரல்லிருந்தே வெளியே எழுதிக்கலாம். அண்ட் இங்கே வந்து ஒன் பை எக்ஸ் இருக்குது, இங்கே எக்ஸ் டு த பவர் என் பிளஸ் ஒன் இருக்குது, ஒரு பவர் நமக்கு ரெடியூஸ் ஆகும் இல்லைங்களா. ஒன் பை எக்ஸை வந்து எக்ஸ் டு த பவர் மைனஸ் ஒன் அப்படின்னு எழுதணும் அப்படின்னா, இதில் பிளஸ் ஒன் மைனஸ் ஒன் நம்ம கேன்சல் ஆகிடுச்சுன்னா எக்ஸ் டு த பவர் என் அப்படின்னு கிடைக்கும். ஓகேங்களா? எக்ஸ் டு த பவர் என் டிஎக்ஸ். இப்போ அடுத்த ஸ்டெப்பில் இந்த ஃபர்ஸ்ட் டேர்ம் நம்ம அப்படியே எழுதிக்கலாம். செகண்ட் டேர்மில் எக்ஸ் பவர் என்ன நம்ம இன்டெகிரேட் பண்ணோம் அப்படின்னா, நமக்கு எக்ஸ் பவர் என் பிளஸ் ஒன் டிவைட் பை என் பிளஸ் ஒன் வரும், பிளஸ் சி. ஓகேங்களா? எக்ஸ் பவர் என்ன இன்டெகிரேட் பண்ணால் நமக்கு எக்ஸ் டு த பவர் என் பிளஸ் ஒன் டிவைட் பை என் பிளஸ் ஒன் வரும், பிளஸ் கான்ஸ்டன்ட் எழுதிக்கிறோம். அடுத்த ஸ்டெப்பில் ஃபர்ஸ்ட் டேர்ம் அப்படியே எழுதிக்கிறோம். இந்த செகண்ட் டேர்மில் எக்ஸ் டு த பவர் என் பிளஸ் ஒன், டினாமினேட்டரில் என் பிளஸ் ஒன் த ஹோல் ஸ்கொயர்னு எழுதலாம் இல்லைங்களா, பிளஸ் கான்ஸ்டன்ட் அப்படியே எழுதிக்கிறோம். இப்போ இந்த ரெண்டு டேர்ம்லேருந்து நம்ம என்ன பண்ணலாம், எக்ஸ் டு த பவர் என் பிளஸ் ஒன் டிவைடட் பை என் பிளஸ் ஒன் வந்து வெளியே எடுக்கலாம். அப்போ இங்கே ஃபர்ஸ்ட் டேர்மில் லாக் எக்ஸ் பேலன்ஸ் இருக்கும், செகண்ட் டேர்மில் நமக்கு மைனஸ் ஒன் பை என் பிளஸ் ஒன் பேலன்ஸ் இருக்கும். ஓகேங்களா? பிளஸ் சி. ஸோ இதுதான் நம்மளுடைய சொல்யூஷன். புரிஞ்சிருக்கும் நம்புறேன். நெக்ஸ்ட் ப்ராப்ளம் பாருங்கள், இன்டெக்ரல் எக்ஸ் இன்டூ சைன் டூ எக்ஸ் டிஎக்ஸ். எக்ஸ் வந்து அல்ஜிப்ரிக் எக்ஸ்பிரஷனு, சைன் வந்து ட்ரிக்னோமெட்ரிக் இல்லைங்களா. ஸோ நமக்கு வந்து அல்ஜிப்ரிக் தான் ஃபர்ஸ்ட் இருக்குது. ஸோ அப்போ யூ வந்து நம்ம என்ன பண்ணணும், எக்ஸ் அப்படின்னு சூஸ் பண்ணிக்கணும். ஓகேங்களா? யூ இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் அப்படின்னு சூஸ் பண்ணிக்கிறோம். அண்ட் டிவி இஸ் ஈக்குவல் டு சைன் டூ எக்ஸ் டிஎக்ஸ் அப்படின்னு சூஸ் பண்ணுறோம். ஓகேங்களா? அண்ட் யூவை டிஃபரன்ஷியேட் பண்ணால் டியூ, எக்ஸை டிஃபரன்ஷியேட் பண்ண டிஎக்ஸ் கிடைக்கும். அண்ட் நமக்கு டிவியிலேருந்து வி வேணும்னா நம்ம இன்டெகிரேட் பண்ணணும். ஸோ தட் இன்டெகிரேட் பண்ணால் டிவியை இன்டெகிரேட் பண்ணால் வி அப்படின்னு கிடைக்கும். சைன் டூ எக்ஸை இன்டெகிரேட் பண்ணால் மைனஸ் காஸ் டூ எக்ஸ். இந்த எக்ஸில் இருக்கிற கோஎஃபிஷியன்ட் வந்து இன்டெகிரேஷன் பொறுத்த வரைக்கும் நம்ம டினாமினேட்டரில் எழுதுவோம். அதனால் மைனஸ் காஸ் டூ எக்ஸ் பை டூ அப்படின்னு நமக்கு கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். ஸோ இன்டெகிரல் யூ டிவி ஈக்குவல் டு யூவி மைனஸ் இன்டெகிரல் வி டியூ. நமக்கு யூ வந்து என்ன, எக்ஸ். டிவி வந்து சைன் டூ எக்ஸ் இன்டூ டிஎக்ஸ் அப்படி எழுதிக்கிறோம். விச் இஸ் ஈக்குவல் டு யூ நம்ம என்ன சூஸ் பண்ணோம், எக்ஸ். வி நமக்கு என்ன கிடைச்சது, மைனஸ் காஸ் டூ எக்ஸ் பை டூ கிடைச்சது, அதை நம்ம எழுதிக்கிறோம். மைனஸ் இன்டெகிரல் வி வந்து நமக்கு என்ன கிடைச்சதோ அதை நம்ம எழுதிக்கிறோம், மைனஸ் காஸ் டூ எக்ஸ் பை டூ. ஓகேங்களா? இன்டு டியு வந்து நமக்கு டிஎக்ஸ் கிடைச்சது, அதை நம்ம இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறோம். ஓகேங்களா? இந்த இடத்துல வந்து நமக்கு மைனஸ் எக்ஸ் இன்ட்டு காஸ் டூ எக்ஸ் பை டூ அப்படின்னு கிடைக்கும். இங்கே மைனஸ் இன்ட்டு மைனஸ் வந்து ப்ளஸ் ஆகிடும். காஸ் டூ எக்ஸை இன்டெகிரேட் பண்ணால் நமக்கு வந்து சைன் டூ எக்ஸ் பை டூ அப்படின்னு கிடைக்கும். அந்த டூவை நம்ம இந்த டூவோட மல்டிப்ளை பண்ணிட்டோம் அப்படின்னா ஃபோர் அப்படின்னு வந்துடும். ஸோ தட் சைன் டூ எக்ஸ் பை ஃபோர் பிளஸ் சி. ஓகேங்களா? இந்த ப்ராப்ளமும் புரிஞ்சிருக்கும் நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ்க்கு தேவைப்படுது அப்படின்னா ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் வேணும் அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும், நான் போடுற எந்த வீடியோ மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். தேங்க்யூ ஆல்.